புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கே ரங்கராஜ் டைரக்டர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், நான் எப்போதுமே விஜயகாந்த் அவர்கள் கூட நிறைய படம் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது அவர் கூட அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறேன். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நான் பார்க்கறதுக்காண்டி ஒரு டயத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது அந்த டயத்தில் அவங்க ஆஃபீஸ் பக்கம் போய் பார்த்துட்டு சரி ரைட்டு அப்படின்னு உடனே ஆஃபீஸுக்கு நேரம் போயாச்சு. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஐடி ரைடு வந்துட்டாங்க. ஐடி ரைடு வந்த உடனே அங்கே இருந்த எல்லாருமே வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்க, எங்களையும் வெளியே விடல. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன்னு ரங்கராஜன் அவர் சொல்கிறார் டைரக்டர். அவர் சொன்னோடனே எல்லாம் 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. உடனே அந்த டயத்தில் தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது சாரி சார், எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, எங்களோட டியூட்டியை தான் நாங்கள் பண்ணுறோம், மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், அதனால் நீங்கள் உள்ளே எல்லாருமே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு தர்மம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை மாதிரி இப்படி இந்த நல்ல விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் நிறுத்திடாதாங்க, நீங்கள் எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருங்க. நாங்கள் எங்களோட கடமையை தான் செய்யறதுக்காண்டி உங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதை மாதிரி உங்கள் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, உங்கள் ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக அப்டேட் இருக்குது. அதை மாதிரி நீங்கள் எல்லா விஷயமே தான தர்மம் தான் உழைக்கிறத கூட பண்ணியிருக்கீங்க சார். அதனால எல்லாருமே நீங்கள் இந்த தர்மம் பண்ணது, இந்த தானம் பண்ணது, இந்த இதை எதையுமே விட்டுறாதாங்க சார். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்காது சார் என்று ஐடி ரைடு வந்தவங்க அற்புதமாக அன்றைக்கி வருமான வரித்துறைங்க விஜயகாந்த் அவர்கிட்ட சொல்கிறாங்க. யமுனா எந்த ஒரு தவறாலதாவோ அவர் எந்த ஒரு பிளாக் மணியோ எந்த ஒரு இதுவுமே அவர் சேஃப்டி பண்ண வச்சதே கிடையாது, மக்களுக்கு தான். அவர் உழைக்கிறாருன்னு அந்த படத்தில் அப்படி நடிக்கிறாருன்னா அதில் பாதி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் செய்வார், மற்றபடி அவருக்குன்னு எதுவுமே சேஃப்டி பண்ணது கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் என்று அற்புதமாக ரங்கராஜன் அவர் அன்று கூறியுள்ளார் டேரக்டர். அதுக்கடுத்து அவரை சந்திக்கிறது நான் சந்திக்கலை, அப்படி சீரியலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு சொல்லி அற்புதமாக